ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ ஆல். நம்ம இந்த கிளாஸ்ல ஆல்ரெடி முகலாயர் கிளாஸோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஸோ இது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்தா தான் வந்து எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சாம் அகாடமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளேலிஸ்ட்ல எல்லா ஹிஸ்டரி கிளாஸஸ் மேக்ஸ் கிளாஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டா நான் போட்டிருக்கேன், கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ இந்த முகலாயர்கள் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன், 1526 இருந்து 1707 வரைக்கும் முகலாயர்கள் இந்தியாவில் ஆட்சி செஞ்சாங்க. இதனோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன், பாத்ஷா. சோ இவர் பாத்தீங்கன்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹுமாயூன் அடுத்ததா வந்து ஷெர்ஷா சூர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 15 வருஷம் அவங்களோட சூர் டைனஸ்டி இருந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த்ரீ நான் முடிச்சுட்டோம், பாபர், ஹுமாயூன், அக்பர். இப்ப நம்ம ஜஹாங்கீர்ல இருந்து கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம். சோ அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர் எப்ப வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆயிரத்தி 605 இருந்து 1627 வரைக்கும் ஜஹாங்கீர் ஆட்சி செஞ்சாரு. ஜஹாங்கீருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சலீம். உங்களுக்கு இதுல நான் ரெண்டு கான்செப்ட் சொல்றேன், நான் ஈஸியா அவர் ஏன்னா இதுல வந்து இயற்பெயர் என்ன அப்படின்றது கேட்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷெர்ஷாவோட இயற்பெயர் என்ன, அல்லது ஜஹாங்கீருடைய இயற்பெயர் என்ன, ஷாஜகானுடைய இயற்பெயர் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. சோ சலீம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்வீட் ஜாங்கிரி இருக்கு இல்லையா, ஜஹாங்கீர்னா ஜாங்கிரி ஞாபகத்தில் வச்சுக்காங்க. நம்ம வந்து சளி புடிச்சா வந்து ஜாங்கிரி சாப்பிடக்கூடாது. சோ சலிக்கும் ஜாங்கிரிக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அதனால ஜஹாங்கீர் சலீம்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஜாங்கிரி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சங்கிலி மாதிரி ஃபுல்லா வந்து கனெக்டடா இருக்கும் இல்லையா, அதனால வந்து இதுக்கு நீதி சங்கிலி மணி அப்படின்றதும் ஒரு ஞாபகத்துல வச்சுக்கலாம். நீதி சங்கிலி மணி, சங்கிலி மணி, இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த ஜஹாங்கீருக்கு ஜாங்கிரி ஃபுல்லாவே வந்து சங்கிலி மாதிரி ஃபுல்லா வந்து ரொட்டேட் பண்ணிருக்கிறதுனால ஜஹாங்கீருக்கும் நீதி சங்கிலி மணிக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், சலீம், நீதி சங்கிலி மணி, ஜஹாங்கீர். சரி, ஜஹாங்கீருக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகினை வெல்பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், உலகினை வெல்பவர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இவரோட பையன் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் பேரு குஸ்ரு. இந்த குஸ்ரு என்ன பண்ணார்னா தன்னுடைய தந்தைக்கு எதிராக வந்து ஒரு கலகம் செய்யறாரு, ஒரு புரட்சி ரிவோல்ட்ல ஈடுபடுறாரு. அதனால வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணவர் வந்து ஐந்தாவது சீக்கிய குரு அப்படின்னு சொல்லுவாங்க, அர்ஜுன் தேவ் அப்படின்னு சொல்லுவோம். அஞ்சாவது சீக்கிய குரு, அஞ்சு ஆ அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்காங்க, அஞ்சுன்னா அர்ஜுன் தேவ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்காங்க. இவருக்கு சப்போர்ட் பண்ணுவார் அர்ஜுன் தேவ். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் அடக்கி கொண்டுடுவார் ஜஹாங்கீர். ஸோ இவங்க ஸ்டோரி முடிஞ்சது. அடுத்தது ஜஹாங்கீருடைய சூப்பர் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆட்சி காலத்துல தான் வந்து ரெண்டு ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து நாட்டுக்காரண்ட வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்பாங்க, ஒருத்தர் வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்தாரு, இன்னொரு சர் தாமஸ் ரோ, இந்த ரெண்டு பேர் வந்தாங்க. இந்த சர் தாமஸ் ரோக்கு 1615 வந்து சூரத்துல வணிகம் செய்யறதுக்கு, வணிகத்தலத்தை நிறுவறதுக்கு ஜஹாங்கீர் வந்து பர்மிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறு சொல்லுது. அடுத்தது இவர் வந்து துசிக்கி ஜஹாங்கிரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயசரிதை ஒன்று எழுதியிருக்காரு, துசிக்கி ஜஹாங்கிரி. நீதி சங்கிலி மணி அப்படின்ற ஒரு சிஸ்டம் இவரோட வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல்னு சொல்லுவோம். இது இவருடைய அரண்மனை பேர் வந்து சாபர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சாபர்ஜ் அரண்மனையில இருந்து யமுனா நதிக்கரையில ஒரு தூண் இருந்துச்சு, அந்த தூண்ல வந்து ஒரு சங்கிலி கட்டி வச்சிருந்தாரு. அந்த அந்த சங்கிலியை யார் வந்து நீதிக்காக போய் அடிக்கிறாங்களோ அந்த சத்தத்தை அந்த அடிச்சாலே ஜஹாங்கீர் வந்து ஃபீல் பண்ணாரு, ஓ நம்மளோட நீதி யாருக்கோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மக்களுக்கு வந்து அந்த நீதியை வந்து அவர் வழங்குவாரு. இதுக்காக அவர் ஃபாலோ பண்ண ஒரு சூப்பர் சிஸ்டம் தான் வந்து நீதி சங்கிலி மணின்னு சொல்லுவாங்க. அவருடைய அரண்மனைக்கு பேர் வந்து சாபர்ஜ் அரண்மனை அப்படின்றது. இவரோட மனைவி தான் வந்து நூர்ஜகான் இவருடைய மனைவி நூர்ஜகான். இந்த நூர்ஜகானுடைய ஸ்பெஷல் நேம் என்ன, சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரண்மனையின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் ஒளி, அரண்மனையின் ஒளி அப்படின்னால அழைக்கப்பட்டாங்க. இவங்களுடைய இயற்பெயர் வந்து மெஹருநிசா. மெஹருநிசா ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆல்ரெடி இவங்க கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு, ஆனா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு.
ரெண்டாவதா வந்து ஜஹாங்கீரை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க ரொம்ப கல்வியிலையும் பண்பாட்டிலையும் இறக்க குணத்திலயும் ரொம்ப சிறந்து விளங்குறாங்க நூர்ஜஹான். அதனால ஆக்சுவலா உண்மையான பவர் எல்லாமே நூர்ஜஹான் கிட்டதான் இருந்தது. ஜஹாங்கீர் வந்து செயல்பட்டாரு, ஆனா உண்மையான பவர் வந்து நூர்ஜஹான் கிட்ட இருந்ததா சொல்லப்படுது. நூர்ஜஹான் வந்து ரொம்ப சிறப்பா வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க 1611 இருந்து 1626 வரைக்கும். 1611 இருந்து 26 வரைக்கும் இவங்க ஆட்சி செஞ்ச இந்த காலத்தை வந்து நூர்ஜஹானின் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஹாங்கீர் மறைஞ்சதுக்கு அப்புறம் நூர்ஜஹானுக்கு ஒரு பெரிய வேல்யூ ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. சோ அடுத்தது யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாஜஹான் வராரு. இவங்களோட பையன் ஷாஜஹான் வராரு. இந்த ஷாஜஹானுடைய காலம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 1628 இருந்து 1658 வரைக்கும் எல்லாமே கிபி தாங்க, கிறிஸ்து பிறப்பிற்கு பின். 1628 இருந்து 58 வரைக்கும் ஷாஜஹான் இருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் வந்து குர்ரம். இவருடைய இயற்பெயர் வந்து குர்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஷாஜஹானுடைய மீனிங் என்னன்னா உலகின் அரசன், உலகின் அரசன் அப்படின்னு பேருங்க. உலகிற்கே அரசன் என்பது அர்த்தம் ஷாஜஹான் என்றால். இவர் வந்து பிஜய்பூர், கோல்கண்டா இந்த எல்லா பகுதிகளையும் வந்து வெற்றி கொள்றாரு. இந்த ஷாஜஹானுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முகலாயர்களுடைய பொற்காலம், முகலாயர்களின் பொற்காலம் எது அப்படின்னு கேட்டா ஷாஜஹானுடைய ஆட்சி காலத்தை வந்து முகலாயர்களின் பொற்காலம்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா இவர் வந்து கட்டிடக்கலையின் இளவரசர், கட்டிடக்கலையின் இளவரசர்னு சொல்லலாம், இளவரசர். அது மட்டுமில்லாம பொறியாளர் பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க, பொறியாளர் பேரரசர். இதெல்லாம் இவருடைய சிறப்பு பேருங்க. ஏன்னா இவர் வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாரு. இவர் பாத்தீங்கன்னா இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா யூஸ்வலா எல்லாரும் வந்து சிவப்பு பளிங்கு கற்களை யூஸ் பண்ணுவாங்க, இவர் வந்து வெள்ளை பளிங்கு கற்களை யூஸ் பண்ணியிருப்பாரு. வெள்ளை பளிங்கு கற்களை தன்னோட கட்டிட கலைக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ஒயிட் மார்பிள்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இத வச்சு என்னெல்லாம் கட்டியிருப்பார் அப்படின்னா ஷாஜஹானா பாத் அப்படின்ற ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்கி இருப்பாரு. அப்புறம் செங்கோட்டை கட்டியிருப்பாரு. அதுல வந்து ரங் மகால் மோதி மகால் முத்துமகால் திவானி காஸ் திவானி காம் அப்படின்ற இந்த பகுதிகள் எல்லாத்தையும் அவர் கட்டி உருவாக்கி இருப்பார் வெள்ளை பளிங்கு கற்களால். இது மட்டும் இல்லாம ஜும்மா மசூதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜும்மா மசூதி அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஜும்மா மசூதியும் வந்து இவர் கட்டியிருப்பாரு. அடுத்தது தாஜ்மகால் தன்னுடைய மனைவி நினைவா வந்து கட்டியிருப்பாரு தாஜ்மகால். இதுல என்ன கேட்பாங்கன்னா இது யாருடைய மேற்பார்வையில, எந்த சிற்பியோட மேற்பார்வையில கட்டப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. உஸ்தாத் இஷா அப்படின்னு சொல்லி இவருடைய தலைமையில கட்டப்பட்டது. மொத்தம் எத்தனை வருடங்கள் ஆச்சுன்னா 22 இயர்ஸ் ஆச்சு. எத்தனை லட்சம்னா 20 லட்சம், 20 லேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணி இவர் வந்து இந்த செலவுல வந்து இந்த தாஜ்மகலை கட்டியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இவருடைய சிறப்பு அடுத்தது என்னன்னா மைலாசனத்தை உருவாக்கி இருப்பாரு. அந்த மைலாசனத்துல வந்து கோஹினூர் வைரத்தை வந்து பதிச்சிருப்பாரு, இதனோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா அந்த மைலாசனத்தையும் கோஹினூர் வைரத்தையும் ஒருத்தர் வந்து வெற்றி பெற்று எடுத்துட்டு போயிடுவாரு. அது யாருன்னு கேட்பாங்க, பாரசீக படையெடுப்பு. ஆக்சுவலா பாரசீகத்துல இருந்து நாதிர் ஷா அப்படின்றவர் 1739 இந்தியாவில வந்து போட்டி போட்டிருப்பாரு, போர் புரிஞ்சிருப்பாரு. அப்ப வந்து மைலாசனத்தை வந்து அவரு எடுத்துட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து என்ன பாத்தீங்கன்னா 1658 வந்து இவரு அவங்களுடைய மகனால வந்து காவல்ல வைக்கப்பட்டு இறந்து போறாரு. வீட்டு காவல்ல வந்து ஷாஜஹான் வந்து அடைச்சு வைக்கிறார். யார் அப்படின்னா அந்த நல்லவர் தான் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஷாஜஹான் காலத்துல இந்தியாவுக்கு வந்த ஃபாரினர்ஸ் யாருன்னா பெர்னியர் டிராவர்னியர் மனுஷி அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்னியர் டிராவர்னியர் மனுஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் கேட்பாங்க இவங்கெல்லாம் யார் காலத்துல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷாஜஹான் காலத்துல பெர்னியர் டிராவர்னியர் மனுஷி அப்படின்ற மூன்று ஃபாரினர்ஸ் வந்து இவர் ஆட்சி காலத்துல வந்திருப்பாங்க. இந்த ஷாஜஹான் 1658 அவருடைய மறைவுக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அவுரங்கசீப் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு. 1658 இருந்து 1707 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு.
இந்த ஔரங்கசீப்புடைய தனக்கு ஒரு சிறந்த பெயர் வச்சுக்குவாரு, அதுதான் வந்து ஆலம்கீர். ஆலம்கீர், ஆலம்கீர்னு இவர் தனக்குத்தானே பெயர் சூட்டிக் கொள்வார். இவர் கூட பிறந்தது மூணு சகோதரர்கள், அவங்க பெயர் வந்து தாராசுகோ, சாஜுகோ, ஔரங்கசீப்பு பிளஸ் மூரத் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பேர். மொத்தம் மூணு பேரை கொண்டுட்டு ஔரங்கசீப் ஆட்சிக்கு வருவாரு. ஆலம்கீர்னு தன்னை அழைத்துக் கொள்வாரு. இவர் பாத்தீங்கன்னா வந்து சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர். முஸ்லீம்ல ரெண்டு பிரிவு இருக்கு, அதுல வந்து சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர். ப்ராப்பரா வந்து குர்ஆனை படிச்சுதான் தன்னுடைய ஆட்சி செய்வாரு. பயங்கரமான மதப்பற்று கொன்றவர். தன்னுடைய மதத்தவே அதிகமா அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இதனால என்ன பண்ணாருன்னா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஜிசியான்ற புனித வரிய வந்து, ஜிசியா அப்படின்ற ஒரு புனித பயண வரிய வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மீண்டும் உட்புகுத்துற கொண்டு வர அக்பர் பாத்தீங்கன்னா அங்க வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிருப்பாரு. எகைன் வந்து இந்த ஔரங்கசீப் வந்து ஜெசியா புனித வரிய வந்து கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ஆக்சுவலா ஒரு ஒன்பதாவது சீக்கிய குரு இருப்பாரு. அந்த குரு வந்து இந்துவா மாத்துறதுக்கு ட்ரை, சாரி முஸ்லீமா மாத்த ட்ரை பண்ணிருப்பாரு. அவர் வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாரு, அதனால வந்து அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படும். ஒன்பதாவது சீக்கிய குரு தேஜ் பகதூர், தேஜ் பகதூர் இவர் வந்து நைன்த் சீக்கு. இவர் கொல்லப்பட்டதுனால இவர் சன் வந்து பத்தாவது சீக்கிய குருவா வருவாரு. அவர் தான் குரு கோவிந்த் சிங். குரு கோவிந்த் சிங் அப்படிங்கிறவர் டென்த். பத்தாவது சீக்கிய குருனா சிங்குன்னு வச்சுக்காங்க, டாப் டென் சிங்கர் யார் அப்படின்னா குரு கோவிந்த் சிங் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்காங்க, அப்பதான் மறக்காம வரும். சோ குரு கோவிந்த் சிங் பத்தாவதா வருவாரு. இவர் வந்து ஔரங்கசீப்பை பழி வாங்கறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, கல்சா அப்படின்ற ஒரு ராணுவ படைப்பிரிவை உருவாக்குவாரு. கல்சான்ற ஒரு ராணுவ படைப்பிரிவை உருவாக்குவாரு. உருவாக்கி அதன் மூலம் வந்து ஔரங்கசீப்பை எதிர்ப்பார். ஆனா இந்த ஔரங்கசீப் என்ன பண்ணுவார்னா, அது மட்டும் இல்லாம இவர் வேலையை தன்னுடைய ஆட்சியை ப்ராப்பரா கவனிச்சுக்கிட்டு இல்லாம எப்போதும் தக்காணத்தின் மீது படையெடுக்கிறதே இவரோட வேலை. இவர் வந்து தனக்கு போட்டியா யாரை நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மராத்திய தலைவர் சிவாஜிய நினைச்சாரு. சிவாஜி, மராத்திய தலைவர் சிவாஜி, இவர் தக்காணத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. இவரை வந்து தனக்கு போட்டியா நினைச்சாரு. இவரை கொல்றதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா, செய்ஸ்டா கானை அனுப்புனாரு. ஃபர்ஸ்ட் செய்ஸ்டா கான் இதை கண்டுபிடிச்ச சிவாஜி என்ன பண்ணாரு, இவர் கூட வந்து எதிர்த்து இவரோட போரிடும் போது இவரோட அந்த செய்ஸ்டா கானோட கட்ட விரல் கட்டாயிடும். கட்டாயி இவர் எஸ்கேப் ஆயிடுவார். கட்ட விரல் யாரோட இது துண்டிக்கப்படுதுன்னா செய்ஸ்டா கான். சரி, இவரை வச்சு ஒண்ணும் பண்ண முடியலன்னு அடுத்தது ஔரங்கசீப் யார அனுப்புனாருன்னா, ஜெய்சிங் அனுப்புறாரு. ஜெய்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் அனுப்புறாரு. ஜெய்சிங்கும் வந்து சிவாஜியோட பேசிட்டு ஒரு சின்ன உடன்படிக்கைக்கு வராரு. 1665 வந்து புரந்தர் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க, புரந்தர் உடன்படிக்கை. அதன் மூலம் ஔரங்கசீப்ப பாக்கிறதுக்கு வந்து சிவாஜி ஒத்துக்குவார். சிவாஜிக்கு இன்னும் சில சிறப்பு பெயர் என்னன்னா, மலை எலி, தக்கான அரிப்பு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த சிவாஜி வந்து அடுத்தது தன் மகனோட கூட வந்து ஆக்ராக்கு மீட் பண்றதுக்கு போவாரு. அங்க அவரை அடைச்சு வச்சதும் பழக்குடை வழியே எஸ்கேப் ஆகுவார். சோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஸ்கில்ஃபுல்லான பர்சனா இருப்பாரு சிவாஜி அவர்கள். இவர் வந்து முழுக்க முழுக்க, அதாவது ஔரங்கசீப் வந்து முழுக்க முழுக்க வந்து தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணாம சிவாஜியவே போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எஸ்பெஷலி தக்காணத்தின் மீது, தக்காணத்தின் மீதையே அவர் போக்கஸ் பண்ணதுனால கிட்டத்தட்ட 25 வேஸ்ட் பண்ணிட்டார். இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் வந்து சீர்குலைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால அதாவது ஔரங்கசீப்பை கொன்றது தக்கான புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்கான புற்றுநோயால ஔரங்கசீப் அழிஞ்சிட்டாரு அப்படின்றது கான்செப்டா சொல்லப்படுது. 1707 அவர் வந்து கம் டு எண்டு. சோ இந்த முகலாயர்களுடைய மொத்த ஆட்சி அழியறதுக்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாதிர்ஷாவோட படையெடுப்பு, அடுத்தது அகமது அப்தாலி, அகமது ஷா அப்தாலியோட படையெடுப்பு. இந்த ரெண்டு பேருடைய படையெடுப்பு முகலாயர்களுக்கு முற்றிலுமா ஒரு முற்றுப்புள்ளியை வச்சது. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா, இந்த மராத்தியர்கள்ல சிவாஜி ஆட்சி புரிஞ்சுட்டு இருப்பாரு. சோ அங்க வந்து அவர் என்ன பண்ணாரு, அவருடைய சாதனை என்ன அப்படின்றது மராத்தாஸ்லயும் நம்ம தனியா பார்ப்போம். சோ இவ்வளவுதாங்க. பாபர் வந்து பானிபட் போர், 1526 முதல் பானிபட் போர்ல வராரு. அடுத்தது ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு அப்புறம் ஷெர்ஷா சூர் வருவாரு. அவர் தான் பாத்தீங்கன்னா அக்பரின் முன்னோடி, நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்தது அக்பர் வருவாருங்க. அக்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீன் இலாகி அந்த கொள்கை, அதுக்கப்புறம் தவறுபட ஆணை,
அப்புறம் இந்த ஜிஷியா வரியை நீக்கிறது இதெல்லாம் வந்து அக்பர் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஜஹாங்கீர். ஜஹாங்கீர்னாலே சலீம் தான். அவர் தான் வந்து நீதி சங்கிலி மணியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஜஹாங்கீருடைய மனைவி நூர் ஜஹான். இவங்க வந்து உலகின் ஒளி, உலகினை வெல்பவர்கள் அப்படின்லாம் அழைக்கப்படுறாங்க. அடுத்தது ஷாஜகான் வராரு. கட்டிடக்கலையின் இளவரசர், பேரரசர், பொற்காலம் எல்லாமே இந்த ஷாஜகான் தான். இவரோட ஸ்பெஷாலிட்டி வெள்ளை பளிங்கு கற்களால் எல்லாத்தையும் கட்டிட்டு வராரு. ஷாஜகானுக்கு அடுத்தது வந்தது அவுரங்கசீப். அவர் தான் லாஸ்டா வந்து ரொம்ப தன் மதத்தின் மீது அதிகப்பற்று கொண்டு மற்ற மதத்தினர்களை வந்து அவர் வந்து ஜிசியா வரி போட்டு ட்ரீட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஒன்பதாவது சீக்கிய குரு கொண்டு சீக்கியர்களுடைய எதிர்ப்பையும் அவர் வளர்த்துக்கிட்டாரு. சிவாஜி மேல அதிகமா போக்கஸ் பண்ணி சேஷ்டா கானை ஜெய்சிங் அனுப்புறாரு. சோ இப்படி சிவாஜியில கான்சென்ட்ரேட் பண்ணி தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை அவர் லூஸ் பண்றாரு. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு படையெடுப்பு வருது. 1739லயும் 1769லயும் நமக்கு நாதிர்ஷா, அதுக்கப்புறம் வந்து முகமது ஷா அப்தாலி அப்படின்றவங்க ரெண்டு பேருடைய படையெடுப்பால முகலாயர்களுடைய டைனஸ்டி மொத்தமா முடிவுக்கு வருது. இவ்வளவு வாங்க, இவ்வளவு கொஸ்டின்ஸ் தாங்க. இந்த ரெண்டு வீடியோவை நல்லா பாத்தீங்கன்னா முகலாயர் வந்த எந்த கொஸ்டின்ஸையும் நீங்க வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. வாட்ச் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதனோட கண்டினியூஷன்ஸ் போடுறேன். அடுத்தது டெல்லி சுல்தானை போடுறேன். வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். எல்லா புகழும் இறைவனுக்கே.